ஓகே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு எல்லாருக்கும் வணக்கம். உங்க மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வாய்ஸ் எஃப்எம். இது 98.3. இது ஃப்ரீயா பேசி வித் ஆர்ஜி ரோஹித். ரொம்ப காலமா பேசிக்கிட்டு இருக்க ஒரே டாபிக் தான் இன்னைக்கு நானும் பேச போறேன். யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த சினிமா வெறுத்துட்டே ஒரு கும்பல் திருவாங்க தெரியுமா, அவங்க தான் தரமான சினிமா தான் எடுக்கணும், இந்த மாதிரி சினிமா எல்லாம் எடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா தரமான சினிமா எடுக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியல. பல சினிமாக்கள் தரமா வந்திருக்குது, ஆனா அதெல்லாம் பல காலங்களில் ஓடாம இருந்திருக்கு. இதுக்கு ஒண்ணு சொல்லணும்னா, படம் வரப்ப பச்சை பச்சையா பேசி 10 வருஷம் கழிச்சு ஐயோ வேற லெவல்ல வரும், ஐயோ என்னப்பா ஜீனியஸ் அவரை மாதிரி ஒருத்தர் வாழ முடியுமான்னு சொன்னாலும் அப்ப நஷ்டமானது நஷ்டமா தான். சோ அந்தந்த வேலையை அப்பப்பே முடியணும். அப்ப அந்த படத்துக்கு நிறைய கல்லடி வந்து எந்த படத்தை பத்தி பேசினா உங்களுக்கே தெரியும். இதுல நமக்கு ரொம்ப மூத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் கமல்ஹாசன் சாரு. அவர் அதுக்காக எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. எனக்கு தெரிஞ்ச நான் ரீசென்ட் டைம்ஸ்ல குணா ஹேராம் எல்லாம் பார்த்தப்போ என் மனசுல ரொம்ப ஒரு ஆழமா பதிஞ்சது. இந்த மாதிரி படத்தை எப்படா அப்படி ஓடாம பண்ணீங்க, ஐயோ கடைசியில ஒரு சிங்கிள் ஷாட்ல ஒரு சீன் பண்ணிருப்பாரு பார்க்கணும், அப்படியே 2.5 நிமிஷத்துக்கு அப்படியே சுத்தினு அப்படியே கடைசியில அடிச்சுன்னு செவத்துல உழுவாரு, ஐயோ மனுஷனே கிடையாதுரா அப்படின்ற மாதிரி பண்ணிருப்பாப்ல. ஆனா இதை வெறுத்தனே இருக்காங்க. ஆனா நல்ல சினிமாக்கள் இப்ப சில பேர் எடுக்கிறாங்க. எனக்கு நல்ல சினிமா எடுக்கிறதுல பிடிச்ச டைரக்டர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ராம், மிஸ்கின் சார், பாலா சார், வெற்றிமாறன் சார், இவங்கலாம். பட் இதுலயுமே ஒரு சில விஷயங்கள் ஜாதிகளை மையப்படுத்தி வர்றது, இந்த உயர் ஜாதிக்காரர்கள் கீழ் ஜாதிக்காரர்கள் இது வர்றது கொஞ்சம் மனசுக்கு வரக்கூடிய செயலா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம ஜாதிகளை ஒழிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப கொரோனா கூட மோசமா ஒரு கேங் சுத்திட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வெப்சீரிஸ் பாக்குறவங்க, ஐயோ அவங்க பண்ற அல்ச்சாட்டியும் இருக்குது மச்சா, 3வது எபிசோட்ல 4வது சீன்ல வர 7வது சீன்ல என்ன நடக்கும் தெரியுமா, என்ன நடந்தா எனக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் மச்சா, உலக அறிவா உலக நீங்க இப்படியா உட்காந்து தமிழ் சினிமா பாத்துக்கிட்டு அப்படின்றா, டேய் உனக்கு மெட்டி ஒளி பாத்திருக்கியாடா, வள்ளி பாத்திருக்கியடா, வாணிராணி பாத்திருக்கியா, திருமதி செல்வம் பாத்திருக்கியா, இதெல்லாம் நீ பாக்காதப்ப மித்தது மட்டும் நான் ஏண்டா பாக்கணும் கேக்குற அந்த இது மாதிரி நீங்களும் ஒழுங்கா பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ சினிமா பத்தி வெறுக்காதீங்க. சில தவறான சினிமாக்கள் வருது நான் இல்லைன்னு சொல்ல, சினிமா தவறான விஷயங்கள் சொல்லி தருது. பிளீஸ் நல்ல விஷயங்களை மட்டும் கத்துக்குங்க. எல்லா விஷயத்திலயும் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், எந்த விஷயமே ஃபுல்லா நல்லது மட்டும் இருக்காது. ஓகே, எனக்கான டைம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு விஷயம், சினிமா காரணம் அப்படி வீட்டே கொடுக்குறா நாட்டு மட்டும் தான் கொடுக்க மாட்டாங்க, இன்னும் அப்படி குழப்பமா இருக்குது. எனக்கான டைம் முடிய போது நாளைக்கு இதே மாதிரி உங்களை சொல்ல சந்திக்க மாதிரி உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே ரோஹித். இது ஃப்ரீயா பேசி வித் ஆர்ஜே ரோஹித், 98.3 FM. இது உங்க வாய்ஸ் எஃப்எம். தேங்க்யூ.